ரேட். மஷ்ரூம் பிரியாணி செய்யறதுக்காக 2 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் நான் எடுத்துருக்கேன். வாஷ் பண்ணிட்டு 30 மினிட்ஸ் நம்ம சோக் பண்ணி வச்சிடலாம். குக்கர் ஹாட்டாக இருக்கு. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் போட்டிருக்கேன். 3 ஏலக்காய், லவங்கம் ஒரு 6, பட்டை கொஞ்சம், 2 பிரியாணி இலை, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டிருக்கேன். சேர்த்துடலாம். ரெண்டு பெரிய வெங்காயம் நீள நீளமாக கட் பண்ணது. நாலு பச்சை மிளகாய், கருவேப்பிலை கொஞ்சம், ஆனியன் கொஞ்சம் வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டீஸ்பூன் சேர்த்துறேன். இஞ்சி பூண்டு வணக்கி நல்லா வாசனை வந்த உடனே தக்காளி 3 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியை நல்லா வதக்கி விட்டுட்டு மசாலா பொருள்லாம் சேர்த்துடலாம். 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா, காரத்துக்கு ஏற்ற மாதிரி ரெட் சில்லி பவுடர் நான் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். மசாலா பொருள்லாம் நல்லா கலந்து விட்டுடலாம். மசாலா பொருள்லாம் நல்லா வதக்கி விட்டுட்டு 400 கிராம் மஷ்ரூம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துடலாம். ரெண்டு டம்ளர் அரிசிக்கு 400 கிராம் மஷ்ரூம் நான் சேர்த்துருக்கேன். மசாலா பொருள்லாம் மஷ்ரூமில் நல்லா கலந்து விட்டுட்டு 5 மினிட்ஸ் நல்லா வதக்கி விடலாம். 10 மினிட்ஸ்க்கு நல்லா மஷ்ரூம் வணங்கி விட்டாச்சு. மஷ்ரூம்லேருந்து நல்லா தண்ணி வரும், ஸோ அதுவே நல்லா வணங்குறதுக்கு ஹெல்ப் பண்ணும். பொடியாக நறுக்கி வச்ச கொத்தமல்லி புதினா எல்லாம் சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு தேங்காய் பால் ஆட் பண்ணிடலாம். நான் 2 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். ஒரு 1/2 டம்ளர், 3.5 டம்ளர் ஊற்றிருக்கேன். 2 டம்ளர் அரிசிக்கு 3.5 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். பாயில் ஆன அப்புறம் அரிசி போட்டுக்கலாம். தேங்காய் பால் நல்லா கொதிச்சதும் ஊற வச்ச பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா தட்டு போட்டு தண்ணி கம்ப்ளீட்டாக நம்ம வடிகட்டி ஆட் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இந்த தண்ணி இருக்கிற வரைக்கும் இது நல்லா கொதிக்கட்டும். ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கட்டும். 5 மினிட்ஸ் கொதிச்ச அப்புறம் இவ்வளோ தண்ணி இருந்துருக்கு, இன்னும் தண்ணி இருக்குது. ஸோ இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் லெமன் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 லெமன் எடுத்திருக்கேன். லெமன் ஜூஸ் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இன்னும் 2 மினிட்ஸ் இருக்கட்டும், தண்ணி இருக்குது. தண்ணி எல்லாம் ஓரளவுக்கு வடிஞ்சிருச்சு. இப்போ நெய் சேர்த்துடலாம். ஆல்ரெடி நான் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன், அதனால் இப்போ கொஞ்சமாகவே சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து கலந்து விட்டுடலாம். மூடி போட்டு தம்ல 10 மினிட்ஸ்க்கு வச்சிடலாம். இப்போ பாருங்கள், தண்ணி எல்லாம் இல்லை. இப்போ நம்ம அப்படியே மூடி போட்டு ஸ்டீம் போகாத அளவுக்கு விசிலும் நம்ம போட்டுடலாம். ஒரு தோசை கல் அடியில் வச்சு நான் தம்ல வச்சிருக்கேன் 10 மினிட்ஸ்க்கு. அப்படியே இருக்கட்டும், செக் பண்ணலாம். 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு ஆஃப் பண்ணிட்டு
பாருங்க பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நல்லா கலந்து விட்டுறலாம். எம்மி பிரியாணி ரெடி ஆயிடுச்சு, சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரொம்பவே சுலபமாக நம்ம மஷ்ரூம் பிரியாணி ரெடி பண்ணிட்டோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் பினாக்கல் பிளேட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.